குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம். தமிழகத்தில் உள்ள குவைத் திரும்ப காத்திருக்கும் நபர்களில் யாரெல்லாம் தமிழக அரசு அறிவித்த தடுப்பூசிகளை செலுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். 2 நாட்களுக்கு முன்னர் தமிழக அரசு 75 சிறப்பு முகாம்களை தடுப்பூசி செலுத்த மாவட்ட வாரியாக அனைத்து மாவட்டங்களிலும் திறந்துள்ளது. இதில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய காத்திருக்கும் நபர்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்படுகிறது. இதனை பற்றிய தெளிவான விளக்கம் அதிகாரிகள் நேற்று வெளியிட்டனர். 1வதாக ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற இருக்கும் விளையாட்டு வீரர்கள், 2வதாக வெளிநாடுகளில் படிக்கும் மாணவர்கள், 3வதாக வேலை நிமித்தமாக பயணம் செய்ய காத்திருக்கும் நபர்கள். இந்த 3 நபர்களுக்கு மட்டுமே இந்த முகாமில் தடுப்பூசி செலுத்தப்படும். டூரிஸ்ட் விசா, ஃபேமிலி விசா மற்றும் எந்த வகையான விசாக்களுக்கும் இங்கு தடுப்பூசி செலுத்தப்பட மாட்டாது. இந்த 3 வகையான நபர்கள் முதல் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி மற்ற இடங்களில் எடுத்துக்கொண்டு 28 நாட்கள் கழிந்த பிறகு இந்த முகாமிற்கு வந்து 2வது டோஸ் எடுத்துக்கொள்ளவும். இவர்கள் 2வது டோஸ் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள செல்லும்போது முதல் டோஸ் எடுத்துக்கொண்ட சான்றிதழ் ஜெராக்ஸ் காப்பி, பாஸ்போர்ட் காப்பி, விசா காப்பி அல்லது சிவில் ஐடி காப்பி ஆகியவற்றை கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும். ஸ்டூடெண்டாக இருக்கும் பட்சத்தில் மதிப்பெண் சான்றிதழின் ஜெராக்ஸ் காப்பி கொண்டு செல்ல வேண்டும். இந்த முகாமில் 2வது டோஸ் தடுப்பூசி மட்டுமே கொடுக்கப்படும். மேலும் இதற்கு எந்த கட்டணமும் இல்லை. குவைத் நாட்டிற்கு திரும்ப இருக்கும் பயணிகள் இந்த முகாமில் தடுப்பூசி செலுத்தி கொண்டு தங்களுடைய தடுப்பூசி சான்றிதழை குவைத் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட லிங்கில் பதிவேற்றம் செய்யவும். அதனைத் தொடர்ந்து இம்யூன் ஆப்பில் தங்களுடைய விவரங்களை ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட லிங்கில் பதிவு செய்ய வேண்டும். இதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காணலாம். மேலும் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை மேலே உள்ள லிங்கில் காணலாம். குவைத்தில் வரும் June 27 முதல் ஷாப்பிங் மால்களில் இராணுவம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. குவைத் கேபினட் அமைச்சகம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் ஷாப்பிங் மால்களில் நுழைய தடை செய்துள்ளது. அதனை உறுதிப்படுத்த இராணுவம் கண்காணிப்பில் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்களில் தற்போது 60% நபர்கள் வெளிநாட்டினர்கள் என்றும், 40% நபர்கள் குவைத் குடிமக்கள் என்றும் கொரோனா அவசர குழுவின் தலைவர் அறிவித்துள்ளார். மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளவர்கள் 98% நபர்கள் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாதவர்கள் என அறிவித்துள்ளது. மெர்சர் இணையதளம் GCC நாடுகளில் குவைத் நாடு வெளிநாட்டினர்களுக்கு மலிவான வாழ்க்கை தரத்தை அளிப்பதில் 2வது இடத்தில் இருப்பதாக அந்த செய்தித்தளம் செய்தி வெளியிட்டுள்ளது. மற்றும் கத்தார் நாடு முதலிடத்தில் உள்ளது. நேற்று உலக அளவில் பதியப்பட்ட வெப்பநிலையில் குவைத்தின் நுவாய்ஷி பகுதியில் 53.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. மேலும் குவைத்தின் பல இடங்களில் வெப்பம் மிகுதியாக காணப்பட்டது. தகவல். நேற்று புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 1870 நபர்கள் கண்டறியப்பட்டனர். தற்போது 18327 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 244.498 ரூபாய் மற்றும் இலங்கை ரூபாயின் மதிப்பு 655.737 ரூபாய். தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் 1 16.750 ஃபில்ஸ் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் 1 17.400 ஃபில்ஸ். குவைத் வானிலை அறிக்கை. இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 41 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. GCC மற்றும் உலக தலைப்புச் செய்திகள். சவுதி அரசு ஹஜ் புனித யாத்திரைக்காக 500,000 நபர்கள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இணையதளம் வழியில் பதிவு செய்ய நேற்றுடன் முடிவடைந்தது. இந்தியாவிலிருந்து துபாய்க்கு வரும் நேரடி விமானங்கள் July 6 வரை இயக்கப்படாது என ஏர் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. June 23 முதல் இந்தியர்கள் துபாய்க்கு வரலாம் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் எமிரேட்ஸ் போன்ற விமான நிறுவனங்கள் முன்பதிவை இன்னும் தொடங்கவில்லை என செய்தி வெளியாகியுள்ளது. ஓமன் நாடு கர்ப்பகாலத்தில் இருக்கும் பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்த துவங்க உள்ளதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. கத்தார் நாட்டில்
தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத நபர்களுக்கு கட்டுப்பாடுகள் தொடர்ந்து காலவரையின்றி தொடரும் என தெரிவித்துள்ளது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்வோம், சப்ஸ்கிரைப் செய்வோம், மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம். நன்றி.